ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் மனிஷ். நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். யூடியூப் வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு தம்ப்நெயில கிரியேட் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதில் பிக்சல் லேப் அப்படின்னு இருக்கும், இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சல் லேப்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்ளிகேஷன் தான், டெக்ஸ்ட் எடிட்டர். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில் சைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1920x1080 pixel, இல்லைனா 720 pixel. நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயில் வந்து ஃபார்மேட் இருக்கணும். அது எப்படி பார்க்கணும்னா, இதில் இந்த ஆப்ஷன் போயிடுங்க. இது போயிட்டு இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1280x720 pixel, இதாவது ஹை டெஃபினிஷன். ஃபுல் ஹை டெஃபினிஷன் வேணும்னா 1920x1080 pixel. இதுதான் வந்து ஃபுல் ஹை டெஃபினிஷனான தம்ப்நெயில்ஸு. இதுதான் செட் பண்ணும் டீஃபால்ட்டான தம்ப்நெயில்ஸு, இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வச்சுருப்பீங்க யூடியூப்க்கு, உங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும் இல்லை எந்த கண்டென்ட் பேஸ் பண்ணியும் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இதை க்ராப் பண்ணிக்கலாம், நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நேராக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மூவ் ஆகக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்து மூவ் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு நம்ம வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து டைட்டில் வந்து நம்ம இதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை எடிட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் போய்ட்டு ஓகே கொடுத்துருங்க. செட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம், என்ன சைஸ் ஃபாண்ட்டு வேணும், இல்லை சைஸ் வேணும்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணுமே சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாண்ட்டு எந்த மாதிரி ஃபாண்ட்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்டு டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். எனேபிள் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் ஆகிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடுன்னு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸை மாற்றணும், இல்லைன்னா ஃபாண்ட்டோட டைப்பை மாற்றணும், எந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்கே க்ரியேட் வச்சாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். சைஸ் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கரெக்டாக ரைட் இருக்குது. டாப் பேடிங் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பாட்டம் பேடிங் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது கலர்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது, எல்லோவில் கூட செட் பண்ணிக்கலாம், தென் ரெட்டில் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில், இல்லைன்னா ஒரே சிங்கிள் டெக்ஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தம்ப்நெயில் டன் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துட்டேன். தம்ப்நெயில் இருக்குது, டெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணுற சைஸு ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ இந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம். கொடுத்துட்டேன்.
இப்போ இதுக்கு நம்ம அதே மாதிரி தான். இப்போ அதே சேம் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கலர்ஸ் வேணும் மாற்றிக்கினா கூட ஒவ்வொன்றத்துக்கு ஒரு கலரில் மாற்றிக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் கலர்ஸ் மாறணும்னா நீங்கள் அதுக்கு இப்படி கொடுத்துக்கலாம், இவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்குது. இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நம்ம எதாவது யூஸ் பண்ணோன்னா டைரெக்டாக இங்கே போய்ட்டு கேலரியில் போயிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாகவே க்ளியர் பண்ணிக்கலாம். இதில் மாதிரி எத்தனை லேயர்ஸ் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் லாக் பண்ணிக்கலாம், இல்லை ஹைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹைட் பண்ணியாச்சு, திருப்பி இதை ஹைட் ரிலீஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப் ஈக்குவலான ஒரு இது தான். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணிட்டு போகணும். அந்த ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அளவுக்கு எதுவுமே பைசா கொடுத்து வாங்க வேண்டியது, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கலாம். இவ்வளோ தான் தம்ப்நெயில். நீங்கள் தமிழில் கூட க்ரியேட் பண்ணலாம் கூட, நீங்கள் தமிழில் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் வேணும்னு பாருங்கள். டெக்ஸ்டில் போயிட்டு இந்த மாதிரி இங்கே டெக்ஸ்ட் சைஸ் இருக்கும். டெக்ஸ்ட் சைஸ் கம்மி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக மினிமைஸ் ஆகிடும். அவ்வளோதான், இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து பாட்டம் அண்ட் பேடிங் வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், இப்படி தூக்கி போட்டு இப்படி வச்சிட வேண்டியது தான். இதை வேணால் ஹைட் பண்ணினா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தம்ப்நெயில் உருவாக்குது. இப்படி இவ்வளோதான் தம்ப்நெயில். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் இமேஜின் கேட்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபக் ஃபார்மேட் அண்ட் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட். ஜேபக் ஃபார்மேட்னா கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி வரும், நோ டிரான்ஸ்பரன்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா. பிஎன்ஜினா நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும், ஃபுல் குவாலிட்டி இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் சேவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை, அன்டில் தென், பாய் ஃப்ரம் மனிஷ்.